நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை 2023 ஜூன் 17 சனிக்கிழமை மதிய அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு. வங்கக்கடலின் மேலே உருவாகியிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி கடலுடன் இணையாத கடலுக்கு மேலே 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே 5வது கிலோமீட்டரில் வலுவான மேலடுக்கு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த மேலடுக்கு சுழற்சிக்கு வெப்பசலனம் காற்று சுழற்சி இணைந்த மழைப்பொழிவு சாதகம் ஏற்பட இருக்கிறது. குஜராத் கரை கடந்து தற்பொழுது ராஜஸ்தானில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெப்பர்ஜாய் புயல் படிப்படியாக செயலிழந்ததும் காற்று அரபிக்கடலிலிருந்து கேரள வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழகம் ஊடாக வரும்பொழுது நாளையிலிருந்து மேற்கு காற்று ஈரக்காற்றாக கேரளாவில் பொழிந்த பிறகு இருக்கக்கூடிய ஈரத்தால் வெப்பத்தால் அந்த ஈரம் லேசாகி மேலெழுந்து மேற்கு மாவட்டங்களில் இருந்து கிழக்கு மாவட்டங்கள் வங்கக்கடலோர மாவட்டங்கள் நோக்கி மேலடுக்கில் கடத்தி வரப்பட்டு கடலோரம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அதாவது வங்கக்கடலில் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கிறது. சென்னைக்கு கிழக்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கு. அதிலேருந்து அந்தமான் கடற்பகுதி வரைக்கும் மழை தான். மத்திய வங்கக்கடல் பகுதியில் நல்ல மழை பொழிவு பொழிகிறது. ஆக இந்த மேலடுக்கு சுழற்சி தமிழக கரையை தொட்டு நெருங்கியதும் மழை பொழிவு நாளை அதிகாலை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள்லையும், நாளை காலை புதுச்சேரி, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள்லையும், நாளை காலைக்கு பிறகு அல்லது காலையே காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளிலையும், அதே நேரத்தில் வட உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, மன்னிக்கவும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும், கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை மதியத்திற்குள் மழை தொடங்கிவிடும். நாளை மாலை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், கரூர் மற்றும் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் மழை பொழிவு தொடங்கிவிடும். நாளைய மறுநாள் திங்கக்கிழமை 19ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி, 3 நாளும் தமிழகத்திற்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறது. தென் மாவட்டங்களிலையும் மழை பொழிவு ஆங்காங்கே அமையும். ஆனால் நம்பர் 1 இடத்தை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டமும், அடுத்த இடத்தை ராணிப்பேட்டை மற்றும் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களும், அதுக்கு அடுத்த இடத்தை கடலூர் மற்றும் 2ஆம் இடத்தை முதலிடம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அடுத்த இடத்தை விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதுக்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களின் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள், அரியலூர் மாவட்டம், அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி மற்றும் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களும் பெரம்பலூர் மாவட்டமும் மழை பொழிவை பெறும். அதற்கு அடுத்த இடத்தை கேரளாவிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவமழையாக சாரல் மழையாக வெப்பசலனத்துடன் இணைந்த மழை பொழிவாக நீலகிரி, கோயம்புத்தூர் ஆங்காங்கே, நீலகிரியில் கூடுதல் இடங்கள், கோயம்புத்தூரில் ஆங்காங்கே, திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, கொடைக்கானல் மலைப்பகுதி உறுதி, அதேபோல் சிறுமலைப்பகுதி, நத்தம்பகுதி உறுதி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். தேனி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை சாரலாக லேசாக கொடுக்கும். வெப்பசலமழையுடன் இணைந்து தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து தீவிரமடை இருக்கிறது. அதாவது இந்த காற்று சுழற்சி சற்று விலகியதும் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோடு இணைந்து மேற்கு காற்றை ஈர்க்கும். 22ஆம் தேதியிலிருந்து
தென்மேற்கு பருவக்காற்று வலுப்பெற்று கேரளாவில் வலுத்த தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கனமழை பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாய்க்கும் வந்து 25-26 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது வெள்ளப்பெருக்கை ஏதும் ஏற்படுத்தி விடாது. கனமழை முதல் சற்று கனமழை வரை மழைப்பொழிவு கேரளாவில் அமையும். அந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் வால்பாறை மற்றும் நீலகிரி பகுதிகளிலையும், நீலகிரி மாவட்டத்தின் அணைகள் அதாவது குந்தா நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கிடைக்கும். வரக்கூடிய 25ஆம் தேதி 26ஆம் தேதி 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை நன்றாக வலுத்திருக்கும். அப்பொழுது ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. இம்மாத இறுதி வரை சீரான தென்மேற்கு பருவமழையை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் ஓரிரு நாட்கள் காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு எட்டும். தமிழ்நாட்டில் வெப்பசலன மழையும் அதோடு இணைந்து பொழிந்து கொண்டிருக்கும். இம்மாத இறுதி வரைக்கும் மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கிறது. வங்கக்கடலோரம் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை, ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவை நாளையிலிருந்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அதற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமடையும். அதற்கு பிறகு அனைத்து மாவட்டங்களையும் பரவலாகும். நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் தீவிரமடைந்து பிறகு மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, குஜராத் வழியாக காற்று திசை மாறி இருக்கும். பிறகு மீண்டும் ஜூலையில் ஒரு சில நாட்கள் வலுப்பெறும். ஜூலை 15க்கு பிறகு கூடுதல் நாட்கள் நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழைப்பொழிவுகள் கிடைக்கும். அப்பொழுது பாகிஸ்தான் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறிவிடும் என்பதனால் நாடெங்கும் குளிர்ந்துவிடும் என்பதனால் தென்மேற்கு பருவக்காற்று கேரள வழியாக கூடுதலாக நுழையும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 15க்கு மேல். அதைவிட கூடுதலாக ஆந்திர பிரதேசம் அருகே காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாகி ஆகஸ்ட் 15க்கு மேல் மேலும் சிறப்பான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேரள எல்லையோர தமிழக மாவட்ட விவசாயிகளுக்கும், காற்றுப்பகுதி பொள்ளாச்சி மேற்கு மற்றும் செங்கோட்டை உள்ள திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பிப்பர்ஜாய் புயல் உருவான காரணத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு தாமதம். பிப்பர்ஜாய் புயல் தற்பொழுது செயலிழந்து விட்ட காரணத்தினால இனிமேல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சீராகி வலுவாகி பலமாகி கனமாகும். ஆகவே சந்தேக பார்வையில் வானிலையை பார்க்க வேண்டாம். நம்பிக்கையுடன் இருப்போம். நல்ல மழை கிடைக்கும் கண்டிப்பாக. மீண்டும் அறிவிக்கிறேன், நாளை காலை வங்கக்கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூருக்கு முதல்ல மழைப்பொழிவு தொடங்கும். பிறகு மயிலாடுதுறை உட்பட டெல்டா உட்பட மழை தொடங்கும். பிறகு அனைத்து உள் மாவட்டங்களிலும் மழை தொடங்கும். இதுவும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசல மழை தான். ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும். ஆனால் எந்த நேரமும் எப்பொழுது வென்றாலும் பெய்யலாம். வரக்கூடிய 3 நாட்களுக்கு மாலை இரவு மழை அல்ல, 24 மணி நேரத்தில் எந்த நேரமும் பெய்யக்கூடிய மழை. ஆனால் ஒரு இடத்துல தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்காது. ஆனால் மழை வானிலையாக தமிழகம் எங்கும் வரக்கூடிய 3 நாட்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தூறல் சாரலாக குளிர்ந்துவிடும் தமிழகம் நாளையிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.